எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமா இருந்துக்கும்னு நான் நம்புறேன். இதை சொல்லும் போதே எனக்கு தெரியுது, ஒரு அண்ணன் நீங்க மனசுல செலுத்திக்கிறேன். எங்க சிஸ்டர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஏன் ஓடுறேன், என் காரியம் எதுவுமே சக்சஸ் ஆகலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையில நமக்கு கொடுத்த வாக்குத்த வசனம் என்ன? ஆதியாகமம் 24:56. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். அப்படின்னா என்ன? அவனுடைய பயணத்தை, அவனுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவர் எதற்காக வாய்க்க பண்ணினார்? அதே ஆதியாகமம் 24:13 பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அதாவது என்னன்னா, ஆண்டவரே நானும் ஒரு காரியமா நான் போறேன், இந்த காரியத்தை நீர் சித்திக்க பண்ணுங்க. அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. இந்த காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க. உங்க கர்த்தருடைய கரத்தினாலே வாய்க்கிறது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய கரத்தினாலே வாய்க்கிறது நமக்கு அவருடைய சித்தமா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, எலியேசர் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரணும். அவனுடைய காரியம் இல்ல, அவனை நம்பி ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க. அவன் எஜமானுடைய காரியத்தை வாய்க்க பண்றதுக்கே அவன் கர்த்தருடைய தயவை கேட்டான்னா, அவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு எப்படி எல்லாம் கர்த்தரை கேட்டிருப்பான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க யாருடைய அடியில கீழேயாவது நீங்க வேலை செய்யறவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு பாஸ் வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா நீங்களே பாஸா இருக்கலாம், இல்லைன்னா நீங்களே சுய தொழில் செய்யறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் காரியம் ஜெயிக்க பண்ணணும்னா முதலாவது நீங்க அவரை நோக்கி ஜெபிங்க. காலையில நீங்க ஜோம் பண்ணிருப்பீங்க, ஆனா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிருக்க மாட்டீங்க. அர்ப்பணிப்பின் ஜபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும். இங்க வசனம் அதுதான் சொல்லுகிறது, எலியேசர் ஆபிரகாமின் தேவனே, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த காரியத்தை சித்திக்க பண்ணுங்க. நீங்களும் இன்றைக்கு இரவுல, ஆண்டவரே இன்றைக்கு நடந்த காரியங்கள் நடக்காமற் போனதுக்கு நான் தான் காரணம், என்னுடைய சுயமுயற்சி தான் காரணம், உங்களை பின்னுக்கு தள்ளிட்டு என்னுடைய சுயமுயற்சியை முன்னாடி வச்சுட்டேன், என்ன நீங்க மன்னிச்சிருங்கப்பா, நீங்க இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணிட்டாங்க, நாளை நான் இந்த காரியத்தை செய்யும் போது எனக்கு இதை சாங்ஷன் பண்ணி கொடுங்கப்பா, நான் உங்களை நம்பி காரியத்தை செய்யணும், மற்ற காரியங்களை நம்பி நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்யும் போது எலியேசரின் ஜபத்தை கேட்டு ஆபிரகாமின் இருதய விருப்பத்தை நிறைவேற்றின தேவன் இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தை, என்னுடைய ஜபத்தை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். அந்த காரியங்களே அவர் நமக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. இதுவரைக்கும் ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் நிறைவேறாமல் போனதற்கு நான் தான் காரணம் ஆண்டவரே, நான் தான் காரணம் ஆண்டவரே, என் சுயமுயற்சியை நம்பிட்டேன், என்ன நான் ரொம்ப நம்பிட்டேன், மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷனோ மற்றவங்களுடைய மூளைகளையோ நான் வைத்து கொண்டு காரியங்களே இதை செஞ்சலாம், என்னுடைய சொந்த மூலையில இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு நான் என்னையே சார்ந்து வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை நீங்க மன்னிச்சிருங்கப்பா. அப்பா இந்த இரவுல நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சுயத்தை நம்பிட்டேன், என்னை மன்னித்து ஆண்டவரே என்னுடைய காரியங்களில என் கர்த்தர் நீர் சித்திக்க பண்ணுங்க, என் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க கூட இருந்து இந்த காரியத்தை வாய்க்க பண்ணாதான் அது எங்களுக்கு நிரந்தரமா இருக்கும் ஆண்டவரே, என் சுயமுயற்சியில வர்றது நிரந்தரம் அல்ல ஆண்டவரே, உங்க கையில நாங்க ஒப்பு கொடுத்துறோம், நீங்களே எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா காலை எழுந்து உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே தன்னுடைய சுயமுயற்சியினால குடும்பங்களை ஒன்றாக்க நினைத்து ஒரு தாயார் அழுது கொண்டிருக்கிறத பாக்குறேன். குடும்பத்தை ஒன்னாக்குறதுக்கு நீங்க பேசி காரியத்தை செஞ்சிருக்கீங்க, ஆனா அது ஃபெயிலியரா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அம்மா உன் காரியத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் சித்திக்க பண்ணும் என்று அவருடைய கரத்துல கொடுத்து நம்ம காரியங்களை செய்யும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ண வல்லவரா இருக்கிறார். அப்பா எல்லாவற்றையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்குறோம், காலை எழுந்து உடைய நாமத்தை மயமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிலும் நல்ல பரமபிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.